கவனிக்கணும். இந்த திண்டுக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயம்னு சொல்லணும்னா எல்லா விஷயமும் வந்து வெளியில் அங்கே எங்கே போனாலும் சரி, இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து சாப்பாடோட டேஸ்ட் எல்லாம் கொடுக்குறது வந்து திண்டுக்கல் தான் கொடுக்குறாங்க. எதுன்னு பார்க்க போனவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மற்ற கடைகள் நான்வெஜ் எல்லாம் இருக்குது, ஆனால் வெஜ் ஐட்டம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா திண்டுக்கல்ல வந்து நாகல் நகரில் வந்து இப்போ எங்கள் நாங்களாம் எங்கள் கம்மியான வயசு தான், உங்கள் வயசுக்கு மேலே அதிகமாக வந்து இருக்கு தெரிஞ்சவங்கலாம் கேட்குறாங்க கோஜேரி கடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களை பற்றி சில இன்ட்ரடக்ஷன் கொடுங்களேன், நீங்கள் எப்படி இந்த கடை இங்கே வந்தது, நீங்கள் பண்ணீங்களா இல்லை அப்பா காலத்துலேருந்து வந்ததா? அப்பா காலத்தில் வந்ததா? சரிங்க சரி. முதல்ல தர வாடகை எடுத்து சரிங்க அவங்க கூரை கடை மாறி வச்சு அதான் வச்சுருந்தாங்க. வீட்டிலேருந்து தயார் பண்ணி இட்லி வரும். சரி சரி. 24 மணி நேரம் கடை அந்த மாதிரி காட்டிருக்காங்க. சரிங்க. சரி, நீங்கள் உங்கள் கடை ஆரம்பித்த வருஷம் அப்பா காலத்தை சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க ஆரம்பித்த வருஷம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா? 1956. ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அதுக்கப்புறம் குடியரசு. ரொம்ப வருஷம். அப்பா பேர் என்ன உங்களுக்கு? அப்பா பேர் எல்லி கிருஷ்ணன். எல்லி கிருஷ்ணன். ஆமாம். அவங்க பட்ட பேர் வந்து போஜையர். போஜையர். போஜையர்னு சொன்னால் தான் தெரியும். ஓ சரிங்க சரிங்க. அதனால தான் அந்த பட்ட பேர்லேயே எங்கள் ஃப்ரெண்டு அவருடைய ஃப்ரெண்டுகள்லாம் ஏ போஜையா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ கிருஷ்ணன் கூப்பிடுவாங்க. ஏ போஜையா இருக்கா ரெண்டு பேரும் க்ளோஸ் நல்ல அப்படி தான் பேசிக்குவாங்க சார். அந்த மாதிரி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பா காலத்தில் இருக்கு அந்த காலகட்டத்தில் சொல்கிறீங்க, அப்பா காலகட்டத்தில் வந்து இந்த கடைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க, முக்கியமான ஆட்கள் யாரும் வந்திருக்காங்க, அதாவது அது உங்களை சம்மந்தப்பட்டது அப்பா காலத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் சொல்லுங்க. அப்போ வந்து அப்பாவும் காங்கிரஸ்காரன் தான். காங்கிரஸ். காங்கிரஸ் சரி. அப்போது இந்திரா காந்தி எல்லாம் இருந்திருக்காங்க. அப்போது இந்திரா காந்தி இங்கே வரல. ஓ, ஆனால் அவங்களுக்கு இங்கேருந்து இட்லி. ஓ, நம்ம ஸ்கூல்ல வந்து கொடநாடு பங்களா. அப்ப அது இருக்கிறவங்க வந்து அங்க ஸ்டே பண்ணும்போது உங்கள்கிட்ட இருந்துதான் அப்பதான் அந்த உங்களை இட்லியும் கொடுத்தோம். அவருடைய ஃப்ரெண்ட் எல்லாம் காங்கிரஸ்காரங்க இருக்காங்க. சரி, அவங்க மூலமா இட்லி இல்லை பர்டிகுலராக காங்கிரஸ்காரங்க தான் தருவீங்களா, எல்லாருக்குமே தருவீங்களா? எல்லாருமே தரும். ஓ, அதாங்க கேட்குறேன். சரிங்க சரிங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாருமே பாருங்க. சரி சரி. எல்லாத்தையும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். சரி சரி. ஓகே ஓகே ஓகே. இங்கே அப்படி முக்கியமாக நீங்கள் சொன்ன வந்தவங்க யார் யார் வந்து உங்கள்கிட்ட வந்து நம்ம ஹோட்டலில் வந்து சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்ருக்காங்க? நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. இங்கே இதில் சாப்பிடாதவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓ, அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சு அப்பா உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அப்பா சொன்ன முக்கியமானவங்கள்ட்ட யாராவது பெரிய பெரிய அந்த காலகட்டங்களில் வந்தீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அவங்களெல்லாம் வந்து தெய்வமாக நினச்சிட்டு இருக்கோம், ஒரு பெரிய விஷயங்கள் நினச்சி நடந்துட்டு இருக்கோம், அவரை பற்றி எல்லாம் பேசி கடல. அந்த காலகட்டத்தில் யாராரும் இங்கே வந்திருக்காங்க? தெளிவா சொல்லுங்க. நீங்க எம்ஜிஆர், சிவாஜி, அப்புறம் எம்ஆர் ராதா மீட்டிங்ல இங்க பேசியிருக்கோம். பெரிய கழகமே ஆயிடுச்சு. ஓ, அப்ப அவருக்கும் இட்லி இங்க இருந்தா போயிருக்கு. கழகம் பண்ணதுக்காக இட்லி விட்டீங்களா இல்ல மேடையில பேசிட்டு போது செருப்படுத்தி வச்சுட்டாங்க அவர்கள. அப்போ அவங்க திமுக, அவர் டிஎம்கே, இவர் காங்கிரஸ். அப்போ இங்கிருந்து தான் எல்லாம் போகுதுன்னா அவங்க நம்ம கடை நாளைக்கு இருக்க கூடாது. ஒரு சமுதாயத்துல வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் அந்த வேறுபாடு இல்லாம வந்து எல்லாமே ஓர் மக்கள் ஓர் உறவு பாத்துருக்கீங்க நீங்க. அப்பா அதான் பாத்துருக்காரு. சரிங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களா இப்போ இந்த விஸ்வநாதன்.
நம்ம மெல்லிசை மன்னர் அவர்லாம் வந்துட்டு சொன்னீங்களா, அப்படியே இன்சார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் அப்பவும் கூற கடையா தான் இருந்தது. அதாவது சைடு பெஞ்சு கேபிள் இல்லை, சைடு பெஞ்சு இப்படி உட்காந்து சைட்ல தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி அங்கிட்ட ஒருத்தர் உட்காந்து அது பக்கம் இந்த பக்கம் சாப்பிடுவாங்க, அப்படிதான் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நடந்து இருந்தது. அப்போ ராத்திரி 2 மணிக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேருமே கச்சேரி முடிச்சுட்டு அவரோட சேர்ந்து சிவசிதம்பரம் சீர்காழி அவரும் வந்து பையன் அவர் டாக்டர், அவரும் வந்து எல்லாரும் இட்லி சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. அதாவது என்னன்னா அந்த காலகட்டத்திலயும் வந்து உங்களுக்கு பேர் இருந்திருக்குது இந்த போஜையர் கடை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப வந்து புதுசா போடலாம் இட்லி கிடைக்கும் 24 மணி நேரம் அந்த மாதிரி ஒரு ஏற்படுத்தி வச்சிருக்கேன். அப்ப 24 நேரம் வந்து எங்க போனாலும் சரி, எந்த கடை இருக்குன்னா திண்டுக்கல்ல உணவு கடை தான் இருக்கும், அங்க போனா இட்லி சரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்க வந்து அப்பா வந்து ஏற்படுத்தி இருக்காரு. சரி அம்மா பத்தி சொல்லுங்க, அம்மா வந்து உங்களோட வந்து எவ்வளவு நாள் வந்து உழைச்சிருக்காங்க? பெரிய ஃபேமிலியா சரி சரி டாக்டர் ஜெயராம். ஆமா டாக்டர் ரமேஷ் தெரியுமா உங்களுக்கு? ஆமா ரமேஷ் உடைய அக்கா. ஓ அப்படிங்களா? ரொம்ப அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஏழைகளுக்காக வந்து அதிகமான ஒரு சின்ன உதவி பண்ற ஒரு மனுஷன், குழந்தைகளுக்குன்னு பார்த்தா. ஆமா குழந்தை வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவரு. சரி ஓகே. அம்மா வந்து உங்களோட வந்து இந்த இருக்க உறுதுணையா இருக்காங்க, உறுதுணையா இருக்காங்க. நன்றிமா. சரிங்களா ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்ன இப்ப வந்து அப்ப உள்ள காலகட்டங்களுக்கு இப்ப உள்ள காலகட்டம் என்ன வித்தியாசம்? கொஞ்ச காசு இருந்தாலும் வயிறு நிறைய சாப்பிட்டு போகலாம், இப்ப நிறைய காசு இருந்தாலும் வயிறு நிறைய. சார் உங்களோட மாற்றங்கள் என்ன பாத்தீங்கன்னா, இப்ப அன்னைக்குள்ள காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு இட்லி வந்து இந்த பைசா பைசா 10 பைசான்னு கொடுத்துருப்பீங்க நீங்க, அந்த அணா கணக்குல அணா கணக்குல கொடுத்துருப்பீங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து அதெல்லாம் மாறிடும் சரிங்களா. இந்த அணாக என்னுடைய இன்சார்ஜ் வந்ததுக்கு அப்புறம் 8 அணா இட்லி 1 ரூபா சாதா தோசை. இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க கடை? ஆமாம் ஆமாம். அது 1 ரூபா 1 ரூபா தோசை. ஆமாம் 30 தோசை வந்து 3 ரூபா 3 ரூபா. ஆமாம் இந்த ரேஞ்சு தான் போட்டிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இன்னைக்கு காலகட்டத்தில் மாறி இருக்கோம், அது கண்டிப்பாக வந்து இயற்கையாது. எங்களுக்கு 2 கடை இருந்தது. ஆனால் இருந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற கடைகளில் வந்து சாப்பிட்றத விட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேஸ்ட் ஆகும், ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையெல்லாம் போவோம், அங்கே போனால் ஒரு இட்லி கணக்கு போட்டோம்னா வந்து ஒரு இட்லி 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா கணக்கு போவோம், ஒரு செட்டு இட்லி 50 ரூபா. ஸோ வந்து சரிங்களா,